Hello everyone, how are you all doing today? Welcome back to our channel. This is Chinraj, your spoken English tutor. In this video, you are going to learn some spoken English tips through in Tamil. So if you are interested, do watch this video till the end. Let's start our lesson. Before moving the lesson, you are not a subscriber, go and subscribe my channel. இன்னைக்கு லெசன்ல நும் நுமா சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். அதனால சார் நும் நுமா அப்படின்னா நல்லா பா வாட்ச் பண்ணுங்க. நும் அப்படின்னா நும், அப்புறம் என்ன பார்க்க போறோம், நுமா சென்டென்ஸ். இதைய எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்க சார் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இதுக்கு ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். நுமா சென்டென்ஸஸ்க்கும் ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒன் டிஃப்ரெண்ட். லாஸ்ட்ல க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கணும். என்னங்க சார் இது என்ன எழுதியிருக்கீங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். நும் அப்படின்னா தமிழில் நான் அங்கே போகணும், நான் விளையாடணும், நான் சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா, எல்லாமே லாஸ்ட்டில் நும் நும் அப்படியே. ஸோ நான் அப்படின்னா ஐ. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஐனா நான், யூனா நீ, நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள். நெக்ஸ்ட் ஹீனா அவன், ஹீனா அவள், இட்டுனா அது. இதுதான் பேசிக்ஸ். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெளிவாக தெரியும். ஒருக்கா ரீகால் பண்ணிக்கோங்க. ஐனா நான், யூனா நீ, நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஹீனா அவள், இட்னா அது. ஸோ இதில் நும் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கணும். சப்போஸ் நான் அங்கே போகணும், நான் அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் எப்படி இங்கிலீஷ் சொல்கிறது அப்படின்னா, நான்னா ஐ. ஸோ ஐ நும் அப்படின்னு முடிவு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொன்னால் ஷுட். ஸோ நெக்ஸ்ட்டு ஷுட் எழுதிக்கோங்க. ஐ ஷுட் அங்கே போகிறதுக்கு கோ. ஸோ அப்படியே கோ போட்டுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பை போட்டுக்கோங்க. ஸோ ஐ ஷுட் கோ அப்படின்னா நான் அங்கே போகணும், நான் அங்கே போகணும். சார் நான் படிக்கணும் அப்படின்னா நான்னா ஐ, ஷுட்டு போட்டுக்கணும். படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரீட். ஐ ஷுட் ரீட், ஐ ஷுட் ரீட், நான் படிக்கணும். சார் நான் விளையாடணும் அப்படின்னா விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. ஐ ஷுட் ப்ளே, நான் விளையாடணும். இப்போ வந்து அவங்க போகணும் அப்படின்னா அவங்க அப்படின்னா தே. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, இதை மாற்றணும், சப்ஜெக்டை தே போடணும். தே ஷுட் கோ, தே ஷுட் கோ அப்படின்னா அவங்க போகணும். புரிஞ்சுதுங்களா இப்போ தெளிவா? நும் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நூமா யூஸ் பண்ணலாம். ஸோ நூமாவில் ஹவு டு யூஸ் ஷுட் இன் அ க்வெஸ்சன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதை ஷுட்டை வந்து எப்படி க்வெஸ்சனாக யூஸ் பண்ணி நூமா சென்டென்ஸை லேர்ன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோம் நும் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. ஐ ஷுட் கோ அப்படின்னா நான் போகணும். ஸோ நும் சவுண்ட் வருதுங்களா? ஸோ ஷுட்டு வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நூமா, நூமா சென்டென்சஸ் பார்க்கலாம். நூமானா சார் ஷுட் போட்டுருக்கிறீங்க, க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஹவு டு யூஸ் ஷுட் இன் அ க்வெஸ்சன். ஹவு டு யூஸ் ஷுட் இன் அ க்வெஸ்சன் அதுதான் இங்கே தெரியவங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ தோஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ், இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட்ஸ். ஹீனா அவன், ஹீனா அவள், இட்னா அது, ஐனா நான், யூனா நீ, நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ எங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஷூட்டை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், சப்ஜெக்டை செகண்ட், தென் ஆட்டோமேட்டிக்லி வேர்ப் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஷுட் ஐ கோ அப்படின்னா நான் போகணுமா, நான் போகணுமா. ஸோ லாஸ்ட்டில் நூமா அப்படின்னு முடியுது. இது பாருங்கள் நும் ஷுட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, செகண்டு ஷுட்டு, தென் ஆட்டோமேட்டிக்லி வேர்ப். ஐ ஷுட் கோ அப்படின்னா நான் போகணும். இதுவே ஷுட் ஐ கோ அப்படின்னா நான் போகணுமா, ஷுட் ஐ கோனா நான் போகணுமா, அவங்க போகணுமா அப்படின்னா அவங்கன்னு இங்கிலீஷில் அவங்க நீங்கள் அப்படி அவர்கள். ஸோ ஷுட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். தென் சப்ஜெக்ட் அவங்களுக்கு பதுவா, ஐக்கு பதுவாக என்ன போனோம், அவங்கண்ணா தே போகணுமா, போகிறதுக்கு அப்புறம் இங்கிலீஷில் கோ. லாஸ்ட்டில் க்வெஸ்சன் மார்க். ஷுட்
ஷுட் தே கோ, அவங்க போகணுமா சார், அவங்க தூங்கணுமா, அவங்க தூங்கணுமா நம்ம இப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அவங்க அப்படின்னா அகெயின் தே, அதுக்கு இங்கிலீஷில் ஷுட், ஷுட் தே தூங்கணுமா, இங்கிலீஷில் ஸ்லீப், ஷுட் தே ஸ்லீப், அவங்க தூங்கணுமா. இப்போது அது போகணுமா, அது நாய் அது மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் சொல்லும் இல்லையா அது இதுன்னு, ஸோ அது போகணுமா, அது போகணுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அது என்னென்ன இங்கிலீஷில் இட், ஸோ சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். போகணுமா இங்கிலீஷில் கோ, ஷூட் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். ஷூட் இட் கோ, ஷூட் இட் கோ அப்படின்னா அது போகணுமா, ஷூட் இட் கோ அது போகணுமா. ஸோ இப்போது நியூமா சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். So today we learnt very well about how to use should in a sentence and how to use should in a question. Should I use பண்ணி எப்படி நும் சென்டென்ஸ் உருவாக்குறதுங்கிறத நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம். Should I use பண்ணி எப்படி நூமா சென்டென்ஸ் உருவாக்குறதுங்கிறத நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம். Now your turn. I am going to give you some examples. நான் பாடணும், நான் பாடணுமா. How to tell in English. If you like this video, click the like button. Don't forget to click the like button. I'll see you soon. Some other interesting class. Until bye bye. Chinraj. Thank you so much.